Hello and welcome to Scarlet Girl. இங்கல ஜிகி ஜிகி பவரோ இப்போ இந்த மேல ஸ்டோரி சொல்லுவோம். Oh my god! Wow! அண்ணா அவனுடைய ரிப்ளை இல்ல அவனுடைய வே ஆஃப் டுவர்க்கிங் சோ தயவ செஞ்சு உங்களுக்கு இருக்கிற எல்லா பிளெஸிங்ஸையும் ட்ரெஷர் பண்ணுங்க அதை பெஸ்டா யூஸ் பண்ணுங்க அண்ட் ஹாவ் அ பிளெஸ்ட் சிக்ஸ் அண்ட் அ ஹாஃப் ஹவர்ஸ் லேட்டர் அண்ட் ஹாவ் அ பிளெஸ்ட் எல்லா இடத்துலயும் இப்படித்தான்டா உனக்கு எப்ப ஹலோ அண்ட் வெல்கம் டு ஸ்கலட் காட் ஒரு டெக்னீஷியன் இருந்தார் அவர் வந்து ஹி இஸ் ஃபேமஸ் ஃபார் ஹிஸ் ஹார்ட் ஒர்க் ஹிஸ் எஃபிஷியன்சி அண்ட் ஹிஸ் எக்ஸ்பர்டைஸ் இன் ஒர்க் ஸோ அவ்வளோ எஃபெக்டிவாக எஃபிஷியண்டாக அவர் ஒர்க் பண்ணுறனால அந்த ஊரில் அவரை தெரியாதவங்களே கிடையாது அவருக்கு ஒரு சிஷ்யன் ஜாயின் பண்ணுறான் அண்ட் அவனுக்கும் அவர் கற்றுக்கிட்ட எல்லா விஷயங்களையும் அவனுக்கும் ஷேர் பண்ணுறாரு ஸோ அவனுமே அவருக்கு ஈக்குவலாக எல்லா விஷயங்களையும் கற்றுட்டு நல்லா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறான் கொஞ்ச நாள் ஆச்சு மாசங்கள் ஆன உடனே இவருக்கும் வயசாயிருச்சு இவர் அவருடைய ஒர்க்லேருந்து ரிட்டையர் ஆகுறாரு ஸோ இவர் ரிட்டையர் ஆன அந்த பொசிஷனுக்கு திரும்ப இந்த செஷன் ஜாயின் பண்ணுறான் ஜாயின் பண்ணி அவனுடைய குருவை பேரை காப்பாற்றுற விதமாக அவனும் ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுறான் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் தன்னுடைய ஹார்ட் அண்ட் சோல் அவன் கொடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணுறவனாக இருந்தான் ஸோ ஒரு நாள் அவன் வந்து அவனுடைய குருவை பார்க்கறதுக்காக வரான் இப்போ குருவோட வீட்டுக்கு வந்து குருவை பார்த்தோன்னே குரு அவனை பார்த்து கேட்குறாரு அவனோட முகத்தை பார்த்தானே குருவுக்கு தெரிஞ்சிருச்சு சம்திங் இஸ் ராங் அப்படின்னு சொல்லிட்டு சோ அவன்கிட்ட கேக்குறாரு என்னாச்சு முகம் தெரியலையே அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்ப அவன் சொல்றான் இல்லை குரு நான் வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி என்னோட ஃபுல் எஃபர்ட் என்னோட எனர்ஜி எல்லாத்தையும் போட்டு நான் ஒர்க் பண்ணுறேன் ஆனால் எனக்கான ஒரு ரெக்கக்னிஷன் அந்த இடத்துல எனக்கு கிடைக்கல அப்படின்றது எனக்கு தோணுது எனக்கு அப்புறம் வந்து ஜாயின் பண்ண நிறைய டெக்னீஷியன்ஸ் வந்து என்னை விட அதிக சம்பளமும் வாங்குறாங்க என்னை விட இன்னும் ஹையர் பொசிஷனுக்கும் அவங்க ப்ரொமோட் ஆகியிருக்காங்க பட் நான் மட்டும் அதே லெவலில் இருக்கேன் பட் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே என்னுடைய லைஃப்பில் இல்லையே பட் நான் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறேன்றது எனக்கு தான் தெரியும் அண்ட் என்னோட சின்சியரிட்டி பத்தி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றான் அவன் சொன்னதை கேட்ட அந்த குரு கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு யோசிச்சுட்டு அவன்கிட்ட சொல்றாரு நீ ஒண்ணு பண்ணு நீ பேசாம ஒரு நாள் லீவ் விடு உனக்கு என்னைக்கு வசதியா இருக்கும் அன்னைக்கு ஒரு நாள் பார்த்து லீவ் விடு அப்புறம் என்ன நடக்குதுன்றது நம்ம பார்ப்போம் அப்படின்னு அவர் சொல்ல அவனுக்கு ஃபஸ்ட்டு புரியல ஏன் குரு நம்மளுக்கு இப்படி சொல்கிறாரு சரி ஓகே நம்ம குரு தானே அவர் சொல்கிறத கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு வந்துட்டான் அவன் குரு சொன்ன மாதிரியே அவனும் என்ன பண்ணுறான் ஒரு நாள் லீவ் போட்டுடான் லீவ் போட்டுட்டு அடுத்த நாள் அவனுடைய ஒர்க்குக்கு போனால் பயங்கர ராஜ மரியாதை எல்லாம் வந்து ஐயோ நேற்று ஒரு நாள் நீ இல்லாமல் எங்களால் எதுவுமே பண்ண முடியல இந்த ஒர்க் பெண்டிங் ஆயிடுச்சு அந்த ஒர்க் இன்கம்ப்ளீட் ஆயிடுச்சு இதெல்லாம் எப்படி எங்களுக்கு சால்வ் பண்ணணும்னே தெரிலன்னு சொல்லி எல்லாரும் அவனை சுற்றி வந்து பா தயவு செஞ்சு லீவ் போட்டுறாதப்பா நீ இல்லைன்னா இங்கே வேலையே நடக்காதுன்னு சொல்லி எல்லாரும் அவன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ அவனுடைய அருமையை தெரிஞ்ச அந்த எம்ப்ளாயர் என்ன பண்ணுறாரு அவனுக்கு சேலரி ஹைக் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ப்ரொமோஷனும் கொடுக்குறாரு ஸோ ஹி வாஸ் ஸோ ஹாப்பி வெல் நம்ம ஒரு நாள் லீவ் எடுத்தோம் நம்ம குரு சொன்ன மாதிரி நம்ம அருமையை தெரிஞ்சு இன்னைக்கு நம்ம வந்து நம்மளுடைய லைஃபே சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக அவனுடைய லைஃப்பை லீட் பண்ண ஆரம்பிக்கிறான் கொஞ்ச நாள் இப்படியே போச்சு அண்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறம் அவன் குருவை தேடி திரும்ப வரான் அப்போ குரு பார்த்து கேட்குறாரு என்னடா இப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு அப்போ முகம் சோர்ந்து இருக்கு இப்போ என்னடா
அப்படின்னு அவர் திரும்ப கேட்க அவன், குரு என்ன வேலையில இருந்து தூக்கிட்டாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தமா சொல்றான். ஏண்டா என்ன பண்ண அப்படின்னு அவர் கேட்க அவன் சொல்றான், நீங்க சொன்ன ஐடியா தான் நான் ஃபாலோ பண்ணேன். எப்பப்ப என்னோட அருமை தெரியலையோ அப்பெல்லாம் லீவ் போட்டுருவேன். திடீர்னு ஒரு நாள் இப்ப போறேன், தூக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னான். அப்ப குரு சொன்னாரு, டேய் நான் அன்னைக்கு உனக்கு சொன்ன அட்வைஸோட ஃபர்ஸ்ட் ஹாஃப மட்டும் கேட்டுட்டு நீ ஓடி போயிட்ட, செகண்ட் ஹாஃப கேக்கிறதுக்கு நீ தயாராவே இல்ல அப்படின்னாரு. அப்படியா, அப்படி என்ன சொன்னீங்க அப்படின்னு அவன் கேட்க அவர் சொன்னாரு, டேய் உன் வீட்டுல ஒரு பல்பு எரியலன்னா என்ன பண்ணுவ? ரிப்பேர் பண்ணுவ. திரும்ப ரெண்டாவது வரையும் எரியலன்னா திரும்ப ஏதோ ரிப்பேர் பண்ண பாப்ப. அடிக்கடி அது பிரச்சனை பண்ணிட்டே இருந்துச்சுன்னா ரிப்பேர் பண்ணிட்டா இருப்ப, அது தூக்கி போட்டு அடுத்த பல்ப வாங்குவ. இது தாண்டா உன் வாழ்க்கையில நடந்திருக்குது. அன்னைக்கே இத சொல்ல வந்த, நீ எங்க கேட்ட? முதல் பாதிய கேட்டவன ஓடி போயிட்ட. இப்ப என்ன ஆச்சு பாத்தியா? எல்லா இடத்துலயும் இப்படித்தாண்டா. ஒழுங்கா புரிஞ்சுக்கோ, உனக்கு கிடைக்கிற சலுகைகளை ஒழுங்கா பிரயோஜனப்படுத்திக்கிட்டா உனக்கு நல்லது. அதையே நீ உனக்கு ஆதாயமா வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, இதுதான் நடக்கும். போ போ, இனி அடுத்த வேலையிலேயாச்சும் ஒழுங்கா ஆயிரு அப்படின்னு சொல்லி இந்த குரு சொன்னாராம். என் கதைய பாத்தீங்களா, எனக்கு இப்போ ஒரு வசனம் ஞாபகம் வருது. பிரசங்கியில பெருமை உள்ளவனை பார்க்கலும் பொறுமை உள்ளவன் உத்தமன் அப்படின்னு. நானு எனக்கு எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகள் கிடைச்சது, அது எல்லாத்துக்கும் நான் மிஸ்யூஸ் பண்ணிட்டனால எனக்கு தலகனை ஏறிச்சு வேலையும் போச்சு. நான் சொல்லட்டுங்களா, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கிற எல்லா வாய்ப்புகளும் எல்லாருக்கும் கிடைக்காது. அதனால அதை கரெக்டா வேல்யூ பண்ணிக்கோங்க. நமக்கு இன்னைக்கு வேலை இருக்குது, எத்தனையோ பேருக்கு வேலை இல்லாம இருக்கு. நாம ஒரு நல்ல ஒரு வீட்டுல தங்கி இருக்கிறோம், எத்தனையோ பேருக்கு வீடு இல்லாம இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நாம ரொம்ப பிளெஸ்டாவே இருக்கிறோம். ஸோ நம்ம வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு பிளெஸிங்க்கும் நம்ம சந்தோஷப்படணும். வெறும் திங்ஸ் மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய பேரண்ட்ஸ் ஆகட்டும், நம்மளுடைய ஸ்பவுஸ் ஆகட்டும், நம்மளுடைய பிள்ளைங்க, நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், இப்படின்னு நல்ல நல்ல உறவுகள் நம்மளை சுத்தி இருக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் நாம ட்ரெஷர் பண்ணணும். அவங்கள உதாசீனப்படுத்துறதுனால நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயங்கள் இல்லை முக்கியமான காரியங்களை நம்ம வந்து இழந்து போறோம். யாருக்கு தெரியும், நம்ம லைஃப் எல்லாமே நிச்சயமற்ற வாழ்க்கை. இன்னைக்கு நாம அவங்கள கண்டுக்காம விட்டுருப்போம், நாளைக்கு அவங்க நம்மளோட இல்லைன்னாதான் நமக்கு அந்த ஒரு வருத்தம் நமக்கு தெரியும். ஸோ தயவு செஞ்சு உங்களுக்கு இருக்கிற எல்லா பிளெஸிங்ஸையும் ட்ரெஷர் பண்ணுங்க, அதை பெஸ்டா யூஸ் பண்ணுங்க, அண்ட் ஹாவ் அ பிளெஸ்ட் அண்ட் அ கிரேட்ஃபுல் லைஃப். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏ இரு இரு, உன் குரு நான் தான் சொல்லுவேன். மக்களே மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை அழுத்திடுங்க. அடுத்த வாரம் மீட் பண்ணுவோம். டாடா.